Hi everyone, welcome to Mother's Dream Tamil. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வருடத்தில் ஏற்பட இருக்கிற கடைசி கிரகணம், அதாவது சூரிய கிரகணம் எப்போ ஏற்பட போகுது, எந்த இடத்துல ஏற்பட போகுது, கிரகண நேரம் அப்போ கர்ப்பிணி பெண்கள் கிரகண விதிகளை ஃபாலோ பண்ணணுமா தேவையில்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம சேனலில் பெண்களுக்கு உபயோகமான பல தகவல்களை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வருஷத்தோட கடைசி கிரகணமான சூரிய கிரகணம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஏற்படுது. ஆல்ரெடி சூரிய கிரகணம் ஜூன் மாதத்தில் ஏற்பட்டிருந்துச்சு. ஸோ இப்போ ரெண்டாவதாக சூரிய கிரகணம் இந்த டிசம்பர் மாதம் ஏற்படுது. சூரிய கிரகணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் வர்றதுனால சந்திரனோட நிழல் சூரியன் மேலே பட்டு பூமிக்கு சூரியன் தெரியாமல் ஆகிரும். இதனால் சூரிய கிரகணம் ஏற்படுது. சாதாரணமாக வருஷத்துக்கு 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம் ஏற்படும். நமக்கு ஜூன் மாதத்தில் ஆல்ரெடி ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சு. டிசம்பர் 4ஆம் தேதி சனிக்கிழமை இப்போது மீண்டும் சூரிய கிரகணம் ஏற்படுது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்துக்கு முன்னாடி இல்லைன்னா பின்னாடி 14 நாள் இடைவெளியில் வரும். இந்த தடவை சந்திர கிரகணம் முன்னாடி வந்திருக்குது. நவம்பர் 19ஆம் தேதி சந்திர கிரகணம் வந்திருந்துச்சு. இந்து பஞ்சாங்கப்படி பார்த்தா சூரிய கிரகணம் சனிக்கிழமை அமாவாசை அன்று காலை 10:59 முதல் மாலை 3:07 வரை இருக்கும். இது முழு சூரிய கிரகணம், அதாவது ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ். அதாவது சந்திரனின் நிழல் சூரியனை முழுவதுமாக கவர் பண்ணி இருக்கும். இந்த ஆனுலர் சோலார் எக்லிப்ஸ் எங்கே தெரியும்னு பார்த்தா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல் இங்கேயெல்லாம் தெரியும். இந்தியாவில் கிரகணம் தெரியாது. இங்கே கிரகணம் தெரியலை அப்படின்னாலும் அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். ஸோ இந்த டைமில் கர்ப்பிணிகள் வெளியில் வர வேண்டாம், ஏன்னா அதிலிருந்து வர ரேடியேஷன் பேபியை அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ வெளியே வராமல் இருக்கிறது நல்லது. கிரகணம் அப்போது என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதர்ஸ் ட்ரீம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.